எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம ஈரோடு மாவட்டம் சதுமுகை தோட்டத்தில் இருக்கும் நம்ம ரெண்டாவது தோட்டம். இதில் கரும்பு சாகுபடியில் நம்ம என்னென்ன பண்ணணும், அப்படி வேலைகள் என்னென்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கரும்பு ரெண்டு வருஷம் வெட்டு முடிஞ்சு இப்போ இது மூணாவது வருஷம் மருதம் போட்டிருக்காங்க. ரகம், அதாவது கரும்போட பெயர் ரகம் என்னென்னா 111010110 இந்த ரகம் போட்டிருக்கோம். இது நல்லா ஒரு ஈல்டு கொடுக்குதுங்க, நல்ல முறையில் கொடுக்குது. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, கரும்பு வெட்டி முடித்தோடனே இந்த தோல் உரித்த தோலெல்லாம் காட்டிலே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அது விட்டுட்டு போனது வந்து அந்த பாரில், கரும்பு கட்டை இருக்க பாரில் நம்ம மூடி இருக்கோம். அந்த மூடி இருக்க அந்த சோகு அந்த சருகு, கரும்பு சருகை நம்ம எடுத்து இப்படி கொஞ்சம் ஓரமாக அப்படி பாரில் இல்லாமல் அந்த வானில இடையில, பாருக்கு இடையில, ரெண்டு பாருக்கு இடையில வர்ற வானியில் வைக்கிறப்ப களை முழுவதுமாக நம்மளுக்கு கட்டுப்படுத்தப்படுது. அதுவும் இல்லாமல் அது ஒரு உரமாக கூட மாறிடுது. இப்போ இது பண்ணுறப்ப நமக்கு வந்து சூரிய ஒளி நல்லா எளிதில் கிடைக்கிறதுக்கு நம்ம வழி செஞ்சாக்கா கரும்பு நல்லா ஈல்டு கொடுக்கும். நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் மாதம் ஒரு முறை பயோ கரைசலும், 15 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்குறப்ப வந்து ட்ரிப்பில் ஜீவாமிர்தமும் மோர் கரைசல் இதெல்லாம் கொடுத்தாலே போதுமானது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டிருங்க. நன்றி மக்களே.